அவனுடைய ஊரிலே பழைய பாலம் ஒன்று இருந்தது. அவன் ஊருக்கு செல்கிற பொழுது அந்த பாலத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். அன்றைக்கு அவன் பாலத்தை கடந்து செல்கிறான், உணர்கிறான் பாலம் பழுதடைந்திருக்கிறது. ஊருக்கு சென்று தன் அண்ணனிடம் அறிவிக்கிறான், அண்ணா பாலம் பழுதடைந்து விட்டது, ஊர் தலைவர் மூலமாக அதை பழுது பார்க்க முயற்சி எடுங்கள், அவரிடம் அறிவியுங்கள் என்று சொல்லி ஊரை விட்டு வெளியில் செல்கிறான் வேலைக்காக. சில ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஊருக்கு வருகிறான். அப்பொழுது பார்க்கிறான் பாலம் இன்னும் அதிகமாய் பழுது அடைந்திருக்கிறது, நடந்து செல்ல முடியாத அளவிற்கு. எனவே அவன் பார்த்து பார்த்து கால் வைத்து மெதுவாக அந்த பாலத்தை பயந்து பயந்து கடந்து சென்று சொல்லுகிறான், ஏன் இப்படி செய்தாய்? நீங்கள் எல்லாம் சேர்ந்து தலைவரிடம் கேட்டிருக்க வேண்டும் அல்லவா? புதிய பாலம் அமைக்க நீங்கள் மனு கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? என்றவுடனே அவர் அண்ணன் சொன்னாராம், நீ பழைய பாலத்தில் நடந்து வந்திருக்கிறாய், அதற்கு 3 அடி கீழே புதிய பாலமானது கட்டப்பட்டு இருக்கிறது, நீ பழையதையே பார்த்து கொண்டிருக்கிறாய், புதியது உனக்கு மறைக்கப்பட்டது என்று சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மத்தையின் செய்தி 28:8-15 வரை உள்ள இறை வார்த்தையில் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் என்பதை தலைமை குருக்களும் மூப்பர்களும் அறிகிறார்கள், ஆனால் மறைக்க முற்படுகிறார்கள். ஆண்டவர் உயிர்த்து விட்டார், ஆனால் ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. இந்த உலகம் அவர் பின்னால் சென்று விடுமோ, யூதர்கள் அவரிடம் சென்று விடுவார்களோ என்ற பயத்தில் அதை மூடி மறைப்பதற்காய் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள் தலைமை குருக்களும் மூப்பர்களும். எனவே அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையுமே நன்மை நம் கண்முன்னு தான் இருக்கிறது, வாழ்க்கை நம் கண்முன் தான் இருக்கிறது, ஆனால் நாம் தான் அந்த வாழ்க்கையை பாராமல் பிரச்சனைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். யூதர்கள், மூப்பர்கள், தலைமை குருக்கள், ஆண்டவரே அவர்களோடு இருந்தார், ஆண்டவரே அவர்களுக்குள் அவர்கள் மத்தியிலே உயிர்த்தும் எழுந்தார், ஆனால் அவர்கள் ஆண்டவர் இறுதி வரை பார்க்கவில்லை, உயிர்த்த பின்பும் அவருக்கு எதிராகவே இருந்தார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? நன்மைகளை பார்க்கிறோமா? நம் வாழ்க்கையில் உள்ள நல் வழிகளை பார்க்கிறோமா? அப்படி நன்மைகளை பார்த்து வாழ்கிற பொழுது இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். எல்லாம் அல்ல இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.